நீங்க போய் எங்க வேலையை பாத்துக்கங்க, நான் குளிச்சுக்கிறேன். அம்மா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, உதவி செய்ய சொல்லி ஒழுங்கா வந்து என்ன தச்சுக்க. இல்ல இங்க பாருங்க, நீங்க நல்ல பிள்ளைல, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நீங்க போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஒழுங்கா வரமாட்டிய, இப்படி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்ப மரியாதையா உள்ள போறியா இல்லையா? போ மாட்டேன். ஓட என்ன திமுறா, வண்டியே தெரியாம வக்கீல் எடுத்துட்டு வர மாதிரி கண்ணே தெரியாம புள்ள கட்ட தூக்கிட்டு வரையே, சைக்கிள் எப்படி ஓட்டுறது? மூதேவி, சைக்கிள் ரோட்டு பக்கமா ஓட்டிட்டு போறதானே, நான் வர்ற பக்கம் ஏன் ஓட்டிட்டு வரேன்? வாய மூடு, நீ வாய மூடு, நீ வாய மூடு. இப்படி பாதையில ஆடி ஆடி வரைய, சைக்கிள பாதையில ஓட்டுறதா இல்ல ஓனால ஓட்டுறதா? ஓட்டம் கொப்ப மகனே, நானே சைக்கிள் ஓட்டுவியா? எங்க ஓட்டு, எங்க ஓட்டு. ஊர் அம்பலக்காரர் கை தடி இல்ல, அவர் கொடுத்த தலத்தலப்பு, அதான் இந்த சிலு சிலுப்பு, இதெல்லாம் என் கையில வச்சுக்காத. ஒரே அரை, ஆமா அரைஞ்சிருவாமா? இப்ப நீ அரைகிறியா, நான் அரைவேனா? இந்த தரம் சும்மா விட்டேன், தூக்கு. என்ன ஆத்தா, தங்கம்மா நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கே. எப்ப வந்தீங்க? என்ன அப்படி குருகுருன்னு பாக்குறீங்க? சுப்பையா தேவரம் பக்க வள்ளி என் மருமவ? கேள்விப்பட்டேன், நான் தான் அப்பவே சொன்னேன் ஐயாவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. நீ தான் பயந்துகிட்டு அவசரப்பட்டுகிட்டு இருந்த. என்னத்தா வள்ளி, நல்லா இருக்கியா? அவளுக்கு நான் ஐயா மே போன மாடெல்லாம் வந்துருச்சு, புடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன். வள்ளி ஐயாவுக்கு நல்ல மோரா கொடு. இந்தாங்க மோர் சாப்பிட்டுங்க. உட்காரத்தா? பரவாயில்லைங்க. அட சும்மா உட்காரத்தா? உன்னைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதுக்காக உங்க அப்பும் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லம்மா. காளியாத்தா உருவத்துல தங்கம்மா வந்து உனக்கு தாலிய கொடுத்தா, உன் புருஷனுக்கு இருக்கிற வியாதிய நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. மருந்து கொடுத்துக்கிட்டுதான் வர்றேன், ஆனா முக்கியமா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா. சொல்லுங்க. வைத்திய முறைப்படி உன் கணவனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு ரெண்டு விரோதிங்க. ஒன்னு ஆத்தங்கரை, குளத்தங்கரை, கேணிக்கரை. நான் பித்த மகளா நினைச்சு சொல்றம்மா. ரெண்டாவது தாம்பத்திய உறவு முறை. முதல்ல சொன்னது பத்து பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். ரெண்டாவது சொன்னது உன் கண்காணிப்புலதான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில, இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன சொல்ற பேச்சு? சரி நேரம் வச்சாத்தா, நான் போயிட்டு வரேன். நல்ல கதையை கடத்தி விட, ஒருவேளை சோறு கொண்டு போறது. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், வேலை வெட்டி எல்லாம் நிறைய இருக்கு. நான் வரட்டுமா? சரி வாங்க. வரட்டுமாமா? போயிட்டாங்க. Ah!
என்ன குழம்பு ஒண்ணுதா? கருவாட்டு குழம்பு. என்ன செய்யணும்? அடிக்கணும். எதை அடிக்கணும்? ஐயோ ஐயோ, நீ அடிக்கணும். ஐயோ அழகு, நீ அறிவு குஞ்சுடா. இனிமே வெயில் அலையாத, இன்னும் சுருங்கிருவ. ஆமா, எங்க போற விட்டுட்ட? பாரு அங்க பின்னாடி அறிக்க. ஐயோ ஐயோ, அட ஏண்டா நீ? எனக்கு இருக்கிற வலிப்பு நோய் எக்காரணத்தை கொண்டும் வள்ளி கூட இருக்கும்போது வரவே கூடாது. இப்ப வந்தது மாதிரி இனிமே எனக்கு எப்பவுமே வரக்கூடாது. எப்பவுமே வரக்கூடாது. வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா நீ எப்போ என் பக்கத்திலேயே இருக்கணும். உங்க அன்புக்கும் ஆசைக்கும் நான் என்னைக்கோ அடிமை ஆயிட்டேங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. இந்தாங்க